இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண குண்டு பல்பை ஒரு அழகான துணி தொங்க போடுற ஹேங்கரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற பற்றி இந்த உடல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துவாங்க. துணி எடுத்துகிட்டு இந்த கண்ணாடி பகுதியை ஃபுல்லாக அந்த துணி வச்சு நல்லா மறைச்சி பிடிச்சுவாங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஸா பிளேடு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இந்த பல்பை சுற்றிலும் அறுத்துருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்துவாங்க. டெஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணதில் இந்த இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக தென்னுங்க. தென்னிங்கன்னா இந்த பகுதி மட்டும் தனியாக வந்துடும். அடுத்ததான் இந்த மாதிரி சைடில் இருக்கிற இந்த பின்னை இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு லைட்டாக நீங்கள் இழுத்தீங்கன்னா தனியாக கையில் வந்துடும். அடுத்ததான் இந்த அடிப்பகுதியில் இருக்க இந்த ரெண்டு சால்டிங் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஆசா பிளேட் வச்சு தனியாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக வந்துடும். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துவாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கண்ணாடி பகுதி லைட்டாக இந்த மாதிரி தட்டினிங்கன்னா இதுவும் தனியாக உடஞ்சிரும். அடுத்ததான் உள்ளே இந்த மாதிரி சைடில் இருக்கிற இந்த கண்ணாடி துண்டுகளை நம்ம உடைக்கணும். உடைக்க இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்துவோம். டெஸ்ட் எடுத்துகிட்டு லைட் லைட்டாக அப்படி தட்டினிங்கன்னா அந்த சைடில் உள்ளது மட்டும் தனியாக உடஞ்சிரும். உடஞ்சி இந்த மாதிரி கீழே அடியில் இந்த மாதிரி வந்து தனியாக சேவ் ஆயிரும். அடுத்ததான் உள்ளே இருக்கிற இந்த கண்ணாடி துகள்களை இந்த மாதிரி டஸ்ட்பினில் தட்டிடுங்க. இப்போ அடுத்ததான் சிமெண்ட் கூட கொஞ்சம் மணல் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கலவை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த கலவையை ஃபுல்லாக இந்த ஓட்ட வழியோடு இந்த பல்பு ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு ஃபுல்லாக நிரப்பிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் நீளமுள்ள ஸ்க்ரூ எடுத்துவோங்க. ஸ்க்ரூ எடுத்துகிட்டு அதை கரெக்டாக சென்ட்ராக இந்த மாதிரி உள்ளே விட்டுவாங்க. அதாவது அந்த ஸ்க்ரூவோட த்ரெட் பகுதி ஃபுல்லாக உள்ளே இருக்க மாதிரி, த்ரெட் இல்லாத பகுதி மேலே நிற்கிற மாதிரி உள்ளே விட்டுவாங்க. இப்போ அடுத்ததான் இதே மாதிரி ஒரு 4 இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஃபுல்லாக காய வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாளாக காய வச்சு அந்த 5 பல்பு சூப்பராக காஞ்சிட்டு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் எடுத்துவோம். டெஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பல்பை இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக்கள் வச்சு இந்த மாதிரி மேலே தட்டினிங்கன்னா அந்த கண்ணாடி பகுதியில் மட்டும் தனியாக உடஞ்சிரும். இந்த மாதிரி மிச்சம் இருக்க 4 பல்பில் உள்ள கண்ணாடியும் உடைச்சிருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி சுற்றியெல்லாம் ஒளி எடுத்துவாங்க. ஒளி எடுத்துகிட்டு எந்த இடத்துல நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டு அது கரெக்டாக உள்ள செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஓட்டைகளை போட்டுவாங்க. அடுத்ததான் இந்த மாதிரி கொஞ்சம் கப்பில் தண்ணி எடுத்துவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஓட்டைகள் ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி கொஞ்சம் சாந்து எடுத்துவாங்க. சாந்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பல்புக்கு பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் சாந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை போட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிற ஓட்டையில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு கீழ் பகுதி மிச்சம் எல்லா சைடு பகுதியும் நம்ம கையில் இருக்க மிச்சம் சாந்தை வச்சு நல்லா பூசி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரெஸ் தொங்க போடுறது ஹேங்கர் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்துதான் நம்ம இதில் ஒரு துணியை தொங்க போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு சட்டை இருக்குது, இந்த சட்டையை அந்த மாதிரி தொங்க போட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நம்ம தொங்க போட்டுக்கலாம். அடுத்ததான் உங்கள் வீட்டில் வெள்ளை அடிக்கும் போது இந்த 5 ஹேங்கருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வெள்ளை அடிச்சிங்கன்னா பார்க்கவே சூப்பராகிடும்.